ஸ்வார்டுன்னு சொன்னாங்க, வேர்ட் ஆஃப் காட்னு சொன்னாங்க. அதை பற்றி சொல்லித்தாங்கன்னா பைபிளை கையில் கொடுத்து மண்டையில் தட்டி வீட்டில் போய் படிங்கடா, அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்றாங்க. நானும் வீட்டில் போய் எடுத்து வச்சு படித்தா தூக்கம் செம்மையாக வருது. யாருமே இதை பற்றி நம்ம கற்றுத்தர மாட்டேங்கிறாங்க. கேட்டால் படிடா படிடான்றாங்க. ஐயோ கடவுளே, யாராவது பைபிளை பற்றி சொல்லித்தர மாட்டாங்களா எனக்கு? ஏன்டா புலம்புற? ஆமாம், இப்படி புலம்ப விட்டீங்க என்ன. பைபிளை பற்றி கற்றுத்தர சொன்னால் கற்றுக் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன் விபிஎஸ்ஸை சொல்லித்தரவில்லையான்னு? விபிஎஸ்ல நிறைய பேர் வந்தீங்க, பாட்டு பண்ணீங்க, டான்ஸ் பண்ணீங்க, மேஜிக் அது இதுன்னு என்னமோ பண்ணீங்க, கதை கூட சொன்னீங்க. பட் ஆனால் பைபிளை பற்றி எங்கே சொன்னீங்க சொல்லுங்கள். ஓகேடா, சரிடா, உனக்காகவே இந்த மாதம் ஃபுல்லாக பைபிள் பார்த்துன்னா பார்க்க போகிறோம். பைபிளில் என்னெல்லாம் இருக்குது, பைபிளில் இருக்க கேரக்டர்ஸ், அதில் இருக்க அதிகாரங்கள் எல்லாம் உனக்காக தானே பார்க்க போகிறோம். ஓகே சரியா? கண்டிப்பாக பைபிளை பற்றி சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமாக அட்டன் பண்ணுவேன் இந்த மாதம் ஃபுல்லாக. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பாக. ஓகே, ஒரு ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த வாரம், இந்த மாதம் ஃபுல்லாக தீம் என்னன்னு? பைபிள். ஓகேவா? அதில் இந்த மாதம், அதாவது இந்த வாரம், வாட் இஸ் பைபிள் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளில் நான் கற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக பைபிளை குறித்து தானே நல்ல ஞானத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக சுபிக்கிறோம். இந்த சிறு வயதிலிருந்தே வேதத்தில் நாங்கள் அதிக அதிகமாக கவனம் செலுத்த உதவி செய்யுங்க. இயேசு மூலம் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்டார்ட் பண்ணலாமா? போனவருமே லிரிக்ஸ் வந்து கத்திருப்பீங்க, சாங்கும் கத்திருப்பீங்க. லிரிக்ஸ் நல்ல மனப்பாடமாக இருக்கும். உன்னை நேசி, உன்னை நேசி, பிறரையும் நேசி, எல்லோரிடமும் அன்பாய் பேசி, பிறரையும் நேசி. உன்னை நேசி, உன்னை நேசி, பிறரையும் நேசி, எல்லோரிடமும் அன்பாய் பேசி, பிறரையும் நேசி. அதனால கிடைக்கும் சந்தோஷம் எப்போதுமே சந்தோஷம், எப்போதுமே ஜாலிதான் சாத்தான் இதனால காலிதான். அதனால கிடைக்கும் சந்தோஷம் எப்போதுமே சந்தோஷம், எப்போதுமே ஜாலிதான் சத்தான் இதனால காலிதான். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், உனக்கும் எனக்கும் சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், எப்போதுமே சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், உனக்கும் எனக்கும் சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், எப்போதுமே சந்தோஷம். உன்னை நேசி, உன்னை நேசி, பிறரையும் நேசி, எல்லோரிடமும் அன்பாய் பேசி, பிறரையும் நேசி. உன்னை நேசி, உன்னை நேசி, பிறரையும் நேசி, எல்லோரிடமும் அன்பாய் பேசி, பிறரையும் நேசி. இயேசு சொன்னார் அன்பு கூற, இதை செய்ய வேண்டும் உன் வாழ்க்கை மாற. இயேசு சொன்னார் அன்பு கூற, இது செய்ய வேண்டும் வாழ்க்கை மாற. இப்போது இப்போது நன்றாக பிறரிடம் பழகு அன்பாக. 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 உன்னை நேசி, உன்னை நேசி, நேசி, எல்லோரிடமும் அன்பாய் பேசி, பிறரையும் நேசி. உன்னை நேசி, உன்னை நேசி, பிறரையும் நேசி, எல்லோரிடமும் அன்பாய் பேசி, பிறரையும் நேசி. அதனால கிடைக்கும் சந்தோஷம் எப்போதுமே சந்தோஷம், சாத்தான் இதனால காலிதான். அதனால கிடைக்கும் சந்தோஷம் எப்போதுமே சந்தோஷம், எப்போதுமே ஜாலிதான் சாத்தான் இதனால காலிதான். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், உனக்கும் எனக்கும் சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், எல்லோருக்கும் சந்தோஷம். இப்போது இப்போது நன்றாக பிறரிடம் பழகு அன்பாக. இப்போது இப்போது நன்றாக பிறரிடம் பழகு அன்பாக. ஓகே, இதே சந்தோஷத்தோட அடுத்த இருக்க செக்ஷன் பார்க்கலாம். ஓகே,
பைபிள் ஸ்வாடுன்ட்டாங்க, படிக்க சொல்கிறாங்க, கேட்டால் இப்படி தான் படித்தா தான் யூஸ் ஆகுன்றாங்க. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? ஏய் பைபிள் அன்றைக்கி வந்து ஸ்வாடுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க கையில் விபிஎஸில், கேட்டால் போய் படிடா அப்படின்னு வீட்டுக்கு மண்டையில் தட்டி அமுச்சிட்டிங்க. நானும் வீட்டில் போய் பார்க்குறேன், என் ஸ்கூல் புக்கோட இதை படித்தா தூக்கம் பயங்கரமாக வருது, நானும் நல்லா தூங்குறேன் இதை படித்தா. சரி வா நம்ம கேம் விளாட்லாம். கேம் அவிஸ்வாசி பாவிடா நீ, நான் பைபிளை பற்றி பேசுகிறேன், கேம் விளாட்லான்னு கூப்பிட்றேன், இதுக்கு நானே பரவாயில்ல. சரி நான் கேம் என்னன்னு சொல்கிறேன் கேம். சரி உனக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தெரியும்ல? பழைய ஃப்ரெண்ட்ஸ் புதிய ஃப்ரெண்ட்ஸ் அதானே சொல்கிறேன். பைபிளில் சொல்கிறேன் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, அதில் இருக்க ஒரு அஞ்சு நேம் சொல்லி பார்க்கலாம். என் பழைய ஃப்ரெண்டு வந்து ராம், சோம், அப்புறம் வேறு யார் வந்து ஃப்ரான்சிஸ், அப்புறம் வின்சென்ட், அவங்க புது ஃப்ரெண்டு வந்து செராஃபின், அப்புறம் தினேஷ், மனோ, ஃபேன்சி ட்ரெஸ். நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், பழைய ஏற்பாடில் இருக்க நேமும் புதிய ஏற்பாடில் இருக்க நேமும் சொன்னோம், இதுலேயே தெரியுது உனக்கு ஒன்றுமே தெரிலன்ட்டு. சரி வா நம்ம கேம் விளையாடலாம் போகலாம். சரி ஓகே. கேம் என்னென்னா, நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்குறீங்க ஓடி என்டின்னு இருக்கும் சரியா? ஓடினா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், அதாவது பழைய ஏற்பாடு, என்டினா நியூ டெஸ்ட்மெண்ட் புதிய ஏற்பாடு, ஓகேவா? ஸோ நான் பழைய ஏற்பாடுலேருந்து சில புக் நேம் சொல்லுவேன், புதிய ஏற்பாடுலேருந்து புக் நேம் சொல்லுவேன். பழைய ஏற்பாடில் சொல்லும்போது நீங்கள் அந்த பாக்ஸில் இருக்கணும், ஓடின்னு போடுற பாக்ஸில் இருக்கணும். புதிய ஏற்பாடு சொல்லும்போது என்டின்னு போட்டிருக்க பாக்ஸில் இருக்கணும். ரெண்டுமே அந்த நான் புக் நான் சொல்கிற நேமு ரெண்டு புக்லேயுமே இல்லைனா, அதாவது ரெண்டே டிவிஷன்லையுமே இல்லைன்னா நீங்கள் வந்து பாக்ஸ் விட்டு வெளில போயிடணும், ஓகேவா? ஓகே நம்ம விளையாடலாம். இவங்க தான் ரெண்டு பேர் தான் விளையாட போகிறாங்க, ஓகே கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். என்னாகமம், உபாகமம், ஒன்னிய ஒன், ஓகே செராஃபின் பண்ணவே இல்லை. ஸோ மனோ ஒன் பாயிண்ட், ஓகே ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட் எடுக்கிறவங்க இன்னும் ஓகே. இப்போ ட்ரையல்ஸ் இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஓகே. ஒன்று மனோ ஸ்பீடாக பண்ணும், ஒன்னியோ ஒன், ஓகே செராஃபின் அவுட்டு, மனோ வந்து 1 பாயிண்ட், ஓகே ஆபுகுக் செராஃபின் வந்து பாயிண்ட் கிடையாது, மனோ 2 பாயிண்ட், செராஃபின் 0. அப்போஸ்தலர் ஓகே ரெண்டு பேருமே அவுட்டு, ஓகே ஒன்று குழந்தையர், ரெண்டு குழந்தையர், 3-1, ஓகே ரெண்டு பேருமே தடுமாறிட்டாங்க, ரெண்டு பேருமே அவுட்டு. ஸோ மனோ 2 பாயிண்ட், செராஃபின் 0. தீத்து மனோ அவுட்டு, ஓகே ரெண்டு பேருமே அவுட்டு. யாக்கோபு ரெண்டு பேருமே அவுட்டு. இப்பயும் இதுலேருந்தே தெரியல அவங்க பைபிள் எவ்வளோ அழகாக படிச்சிருக்காங்கன்னு. யூதா எபிரேயர், ஓகே செராஃபின் 1 பாயிண்ட். செப்பன்யா ஓகே மனோ வந்து அவுட்டு, செராஃபின்னும் அவுட்டு, மனோ 2 பாயிண்ட், செராஃபின் 1, ஓகே. ஒன்று தாவீது, ரெண்டு தாவீது, ஆதியாகமம், ஒன்று திமத்தியு, ஓகே செராஃபின் லேட்டாக போனார், மனோ 3, செராஃபின் 1. செப்பன்யா, சகரியா, மத்தையு, மல்கியா, மனதை வேணும் மன கிளாப் பண்ணிடலாமா? என்ன ஆடுறாங்க இப்போ? நான் ஆடுறேன் பாரு கேமை கரெக்டாக சொல்லுப்பா. ஓகே இவ்வளோ நேரம் நம்ம பசங்க விளையாடிருப்பாங்க பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம ஆரஞ்சு மிட்டாய் விளையாட போகிறாங்க. சரி ஆரஞ்சு மிட்டாய் எப்படி விளையாடுறாங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள், நியாயாதிபதிகள் ஆ கரெக்டு. அடுத்து சீக்கிரம் சத்யா, சத்யா அவர் என்டியில் தான் இருக்கார். அந்த நேம் பைபிளே இல்லை, ஆரஞ்சு மிட்டாய் போட்டு. சரி அடுத்த நேம் சொல்கிறேன், சச்சோ பிலிப்பியர், அவர் யார் தப்பாக போயிட்டார் அவுட்டு. சரி கடைசியாக ஒரு நேம் சொல்கிறேன், கரெக்டாக பண்ணுறாரா பார்க்கலாம். மல்கியா, மல்கியா ஓல்ட் டெஸ்டமெண்ட், ஓகே கரெக்டாக நின்றுட்டார். ஓகே நம்ம ஆரஞ்சு மிட்டாய் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்காரு போல். என்ன தான் படித்து தூக்கம் வந்தாலும் நாங்கள் ஓரளவுக்கு அது கரெக்டாக பண்ணுவோம், பார்த்துக்கோங்க. ஓகே நம்ம கேம் பார்த்தோம், நம்ம ஆரஞ்சு மிட்டாய் ஏதோ விளையாடினாரு. ஏதோவா சும்மா பட்டையை கிளப்பிட்டேன் கேமில், அவங்க ரெண்டு பேர் தான் ஒழுங்காக விளையாடல, பார்த்துக்கோங்க. நீங்கள் விளையாடுறத பார்த்தோம், புதுசாக ஒரு நேம்னா பைபிளில் சேர்த்துருக்கீங்க சத்யான்ட்டு. அது இருக்குப்பா, தேடி பார்த்தா தெரியும் நான் எவ்வளோ நேரம் படிச்சிருக்கேன். அதுலேயே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க. ஓகே குட்டீஸ், நம்ம இந்த மந்த் ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோன்னா பைபிள், பைபிளில் நம்ம என்னென்ன இருக்குன்ட்டு. ஓகே அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பைபிளில் இருக்க புக்ஸ் நேம்னா படிச்சுக்கோங்க, ஓகேவா? உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. சரி அதெல்லாம் விடுங்க, கேம் வச்சா என்னென்னமோ பண்ணிங்க, நான் கேட்ட கேள்விக்கே பதில் வரலையே.
நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வரும். அதுக்கு வாரம் வாரம் உட்காந்து சண்டே கிளாஸ் பாருங்கள். சரி, ஏதோ சொல்கிறேன், நானும் நம்புகிறேன். எப்படியாவது ஒழுங்காக முடியாத பைபிள் எப்படி படிக்கிறேன்னு கற்றுத்தாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, கற்றுக் கொடுத்துட்டா போச்சு. சரி, நம்ம போகலாம். ஓகே, பாய். ஹே ஆரஞ்ச். ஹேய், ஆரஞ்சு இல்லை, ஆரஞ்சு மிட்டாய். எப்படி இருக்க மிட்டாய்? மிட்டாய் இல்லைங்க, ஆரஞ்சு மிட்டாய். முழுசாக சொல்லுங்க பேரு. எப்படி இருக்க? ஆ, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் இங்கே வந்தால் வெறுப்பேற்றுறாங்க ரெண்டு பேரும். ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்ததுன்னு நினைக்கிறேன். இழைச்சிட்ட போல? இழைக்கலாம் இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் நிறைய விஷயத்தை படிச்சுட்டு போதும். சரி, என்ன எந்த பக்கம்? அதான் வந்தேன், வந்துட்டு நீங்கள் போன வாட்டி ஸ்வாட் அங்கே பார்த்து பேச. ஓகே, அதான் போன வாட்டி கொடுத்தீங்களே பைபிள், வேர்ட் ஆஃப் காட், ஸ்வாட் அப்படின்லாம் சொல்லி கொடுத்து விட்டீங்க. வீட்டில் போய் படிடான்னு நானும் எடுத்துகிட்டு போய் படித்தேன். ஒரு மாதம் நல்லா தூங்கினேன் படிக்கும் போது, அப்படி தூக்கம் வருது. சரி, அதுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு கற்றுக்கலாம். இங்கே இவங்க தானே கொடுத்தாங்க, வந்து கற்றுக் கொடுப்பீங்கன்னு இங்கே வந்தால். ஒருத்தங்கிட்ட வந்தால் அவன் என்ன பண்ணுறான், கேம் நடத்துகிறான், வாடா கேமுக்கு கூப்பிட்டு போகிறான்னு. இன்னொருத்தங்கிட்ட வந்தால் இவ்வளோ பெரிய கதை சொல்கிறேன். ஷார்ட்டாக எதுக்காக வந்தேன்னு கேட்டால் எதுக்காக தான் வந்தேன்னு போயிட்டான் ஃபஸ்ட்லேருந்து. ஆமாம், எல்லாத்தையும் முதல்லேருந்து சொன்னால் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இல்லை சொல்லு, டைம் ஆகுதுல்ல. இன்னொருத்தன் அவன் கூப்பிட்டா, அவன் ப்ரேயர் பண்ணலான்னு அவன் ப்ரேயர் பண்ணிட்டான். கடைசி வரைக்கும் பைபிள்னால் என்ன கற்று தரவே இல்லை. நீங்களாவது கற்று தருவீங்களா இல்லை இதே மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா? சரி, உன் டவுட் என்ன, ஷார்ட்டாக சொல்லு. பைபிள்னால் என்ன, பைபிள் என்ன இருக்கு? ஆமாம், சரி சரி. இந்த மாதம் ஃபுல்லாக பைபிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா, இந்த வீக்கில் என்ன பார்க்க போனால், வாட் இஸ் பைபிள். ஓகே, ரொம்ப நல்லது. சரி, பைபிள்னா என்ன? நான் கேட்ட கேள்வி எனக்கு திருப்பி கேட்குறீங்க. உங்களுக்கு என்ன என்ன சொல்கிறது உங்களுக்கு? சரி, உனக்கு உனக்கு ஒன்று இதெல்லாம் மைண்டில் வச்சுருப்பில்ல, பைபிள் என்னென்னு அதை பற்றி அதை சொல்லி பார்ப்போம். அதான் விபிஎஸ்ல சொல்லி கொடுத்தீங்களா? அதான் ஸ்வாட் விபிஎஸ்ல இல்லை, விபிஎஸ்க்கு வரதுக்கு முன்னாடி பைபிள்லாம் உனக்கு என்னன்னு தெரியும்? பைபிள் வந்து எல்லாரும் நம்ம கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே படிக்கணும் அப்படின்ற ஒரு புக். ஓ, புக்கு. ஆமாம், சரியா. சரி, அந்த புக்கை யானை படிக்கணும். ஸ்கூலுக்கு போனால் புக்கு கொடுக்குறாங்க, ஸோ சர்ச்சுக்கு வந்தால் பைபிள் கொடுக்குறாங்க, பைபிள் படுறாங்க. அவ்வளோதான், இது கூட தெரியாதா? சரி, நான் உனக்கு சொல்லித்தரேன். சரியா, சரி, அந்த புக்கில் என்ன இருக்குன்னா, காட் ஸ்டோரி. சரியா, ஓகே. என்ன ஸ்டோரி? காட் ஸ்டோரி. அதுதான் வந்து புக்குன்றாங்க. சரியா, பைபிள்னா புக்கு தான் மீனிங். ஓகே ஓகே, அதில் 66 புக்கு இருக்குது. எத்தனை? என்ன, யாரை ஏமாத்துறீங்க? ஒரே ஒரு புக்கு பைபிள் தானே கொடுத்தீங்க, மீதி 65 புக்கு எங்கே இருக்குது? இவனை மாதிரி அறிவாளியாக நீங்களும் இருக்கணும். சரியா, கரெக்டாக கேள்வி கேட்டான் பாருங்கள். ஒரு புக்கு தான், ஆனால் அதில் முன்னாடி இண்டெக்ஸ் பேஜ் பார்த்தியா? நீ கூட ஏதோ புதுசாக ஆட் பண்ணி, ஏதோ ஒரு பேர் ஆட் பண்ணி. என்ன பேர்? நான் என்ன பேர் ஆட் பண்ணேன், கரெக்டாக தானே சொன்னேன். கேம் விளாண்டதில் ஏதோ பேர் ஆட் பண்ணிடு, அதுவும் புதிய ஏற்பாடில் ஒரு புதுசாக ஒரு பேர் ஆட் பண்ணிடா. பேரெலாம் ஆட் பண்ணல, சத்யான்னு சொன்னாங்க. அந்த பைபிளில் மொதல் பேஜே அந்த பேர் தான் எழுதியிருந்தது. யாரை ஏமாத்துறீங்க? கேம்லே ஏமாத்திட்டாங்க. அது இண்டெக்ஸில் எழுதலடா. வா, தலைவலிக்குதுங்க. ஒழுங்காக படிச்சியா? படிக்க தெரியுமா உனக்கு? நான் தான் முதல் பேஜ்லேருந்து படித்தேனே. முதல் பேஜ் படித்தது தான் தப்பு. முதல் பேஜ் டாப் காரனால என் பேர் என் பைபிள்னா என் பேர் எழுதி வச்சுருந்தேன். அது எப்படி நீ புதிய ஏற்பாடில் சேர்ப்ப? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பைபிள் உள்ள பேரு நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சேண்ணா. சரி, அது ப்ரைஸ் தரல எனக்கு. பைபிள்னா அதில் என்ன இருக்குன்னா, காட் ஸ்டோரி. அது வந்து ரெண்டு டிவிஷனாக பிடிச்சிருக்காங்க. ஓகே, என்னென்ன டிவிஷன் சொல்லவே இல்லையே நீங்கள் தான். அந்த கேம் விளாண்டி அப்படின்னாச்சு புரிஞ்சுருக்கும்ல? ஓ, ஆமாம் ஆமாம், ஓடிஎன்டி. ஓகே, ஓடிஎன்டி, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட். அதில் பழைய ஏற்பாடில் எத்தனை புக்கு இருக்குன்னா, எத்தனை புக்கு இருக்கும் பழைய ஏற்பாடில்? மொத்தம் எத்தனை புக்கு சொன்னேன்? 66 இருக்கு. ஆ, அப்போ பழைய ஏற்பாடில் எத்தனை இருக்கும்? அது பாதியாக டிவைட் பண்ணால் 33. எப்படி, கரெக்டா? கை கொடு. ஆ, வாங்கி. அதாவது எத்தனை புக்கு இருக்குன்னா, உம்மூல் நல்லா வேலை செய்யுது. சரியா, ஆனால் ரொம்ப முந்திரி கொட்டை மாதிரி வேலை செய்யுது, அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. எத்தனை புக் இருக்குன்னா, 39 புக்ஸ் இருக்கு. எத்தனை 39 சொல்லிட்டீங்களே இப்போ தான். அப்போ புதிய ஏற்பாடில் எத்தனை இருக்கும்? ஓகே, 66 - 39 = 1, 2, 3, 4, 5, 27. கரெக்ட். அவனுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? கரெக்டாக சொல்லிடுவாங்களா? கிளாப் பண்ணிடுங்க. ஓகே, 27 புக் இருக்குது. சரியா, ஆமாம், நீ ஏன் பைபிள் பிடிக்கணும்? அதான் சொன்னேனே, ஸ்கூலுக்கு போனால் நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறோம், சரி, இங்கே சர்ச்சுக்கு வந்தால் பைபிள் படிக்கிறோம், அவ்வளோதான், சிம்பிள். பைபிள் ஏன் படிக்கணும்னா, பைபிள் வந்து உங்க கூட பேச, விபிஎஸ்ல கூட ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, நாங்கள் சண்டே கிளாஸில் மீட் பண்ணினோம், டெய்லியும் சேட் பண்ணினோம். சேட்னா எப்படி? ப்ரேயர் பண்ணுற மூலயமா கடவுள் நம்ம கடவுள் கூட பேசுவோம், பைபிள் வாசிக்கிற மூலயமா பைபிள்லேருந்து கடவுள் நம்மக்கிட்ட பேசுவார். கரெக்டாக, ஸோ பைபிள் நம்ம கூட பேசும். பேசுமா? ம், பைபிள் இருங்க, காதில் வச்சு கேட்டுப்பாங்க. ஹலோ பைபிள், ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இந்த பேசவே இல்லை. அதை பண்ணாதன்னு எத்தனை வாட்டி சொல்லிடுறேன். பைபிளை கூட பயப்படாத.
உன்னை பார்த்து அவங்களும் கெட்டு போயிடறாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது சரியா? இல்லை நீங்கள் தான் பேசுவோம், நீங்கள் வச்சா யாருமே பேசுனா நீ நல்லா படி, படித்தா பேசும். அதுக்கு தான் படிக்கிறதுக்குன்னா அதை பற்றி தெரிஞ்சால் தான் நீ படிப்ப. ஆமாம், அதுதான் வாட் இஸ் பைபிள்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சரியா? சரி சொல்லுங்கள். கேட்போம், 66 புக்கை எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க? 66 புக்கு வந்து ஒருத்தர் கண்டிப்பாக நீ வந்து ஏதோ சொல்ல வர சொல்லு, ஏதோ கேட்கலங்க சரியா? ஒரு புக்கை ஒருத்தர் எழுதுவாங்க. ஸோ அப்போ பைபிளில் ஒருத்தர் தான் எழுதுனாங்க, யாருக்கிட்ட? பைபிள் வந்து எத்தனை பேர் எழுதுனாங்கன்னா ஒருத்தர் எழுதலை சரியா? சரி, 40 மேற்பட்ட ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க சரியா? அப்படியா? சரி சரி சரி. எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? 40 மேல. எத்தனை டிவிஷன் இருக்கு? 2. ஓகே, மொத்தம் எத்தனை புக் இருக்கு? 66. ஓட்டியில் எவ்வளோ இருக்கு? 39. என்டியில் எவ்வளோ இருக்கு, அதாவது புதிய ஏற்பாடில் எவ்வளோ இருக்கு? 27. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? சூப்பராக புரிஞ்சுது. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்ற? வேறு சரி, பைபிளில் உலகம் எப்படி உண்டாச்சு, மக்கள் எப்படி பாவம் பண்ணாங்க, முடிவில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்லப்பட்டுருக்கு சரியா? சிம்பிளாக சொல்லணும்னா இதை படித்தா கடவுளை பற்றி தெரிஞ்சுப்ப, நீ வாழ்க்கையில் எப்படி இருக்கும், எப்படி நடக்கணும் அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்சுப்ப, கடவுளோட அன்பை புரிஞ்சுப்ப, மற்றவங்களை எப்படி நேசிக்கணும்னு தெரிஞ்சுப்ப. ஆமாம் ஆமாம், நானும் படிக்கும்போது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு. ஞாபகம் இருக்கு எனக்கு. அது வந்து ஒரு ரூல்ஸாக பார்க்கக்கூடாது சரியா? உங்கள் அம்மா உன்னை எதனா சொன்னாங்கன்னா அது அன்புக்காக தான் சொல்லுவாங்க, இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் தான். ஓகே, ஓ ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும்னா, பைபிள் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி அந்த ஸ்டார்டிங் 3 வேர்டு என்ன தெரியுமா இருக்கும்? இந்த பிகினிங். ஆமாம், ஆதியிலே. ஓகே, எண்டிங் லாஸ்ட் வேர்டு என்னென்னா என்ன இருக்கும் இந்த எண்டிங்? ஆமென். முடிஞ்சா? போ முடிஞ்சு. இப்போ பைபிள் பற்றி உனக்கு தெரிஞ்சிச்சா? வாட் இஸ் பைபிள்னு பற்றி தெரிஞ்சிச்சா? புரிஞ்சது. ஒரு 3-4 லைனில் சொல்லு பார்ப்போம். 3-4 லைன்லையா? ஸோ பைபிளில் மொத்தம் 2 டிவிஷன்ஸ் இருக்குது, அப்புறம் 66 புக்ஸ் இருக்குது, சரி, அப்புறம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் 39 புக்ஸ் இருக்குது, நியூ டெஸ்டமெண்ட்டில் 27 புக்ஸ் இருக்குது. இது எல்லாமே 40 மேற்பட்ட நபர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பைபிள் எழுதியிருக்காங்க. இது வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ். இதை படித்தா நம்ம இன்னும் கடவுளோட அன்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இயேசுவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு இனிமேல் படித்தா அது தூக்கம் வராதுன்னு நான் நம்புகிறேன். ஆமாம் சரியா? அடுத்த வாரம் எப்படி பைபிள் படிக்கணும், அதுக்கு அடுத்த வாரம் பைபிள் படிக்காத என்ன நடக்கும், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பைபிள், இதெல்லாம் ஒரு வாரமாக பார்த்துக்கலாம் சரியா? இப்போ பைபிள் பற்றி உனக்கு தெரிஞ்சிருச்சா? கண்டிப்பாக. ஓகே, இன்னொரு விஷயத்த நான் மறந்துட்டேன் சரியா? இந்த பைபிளை 3 லாங்குவேஜில் எழுதியிருக்காங்களாம். 3 லாங்குவேஜ்? ஆமாம், ஹீப்ரூ, கிரீக், அராமிக். யாரை ஏமாத்துறீங்க? என் கையில் இங்கிலீஷில் இருக்குது, ஹீப்ரூவா கிரீக்கா தெரியாதெல்லாம். ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்கப்பா. ட்ரான்ஸ்லேட்டா? அப்படின்னா மொழிபெயர்ப்பு, அதாவது கிரீக்கில் எழுதுனது, ஹீப்ரூவில் எழுதுனது, அப்புறம் அராமிக் எழுதுனது. நம்ம தமிழ் பைபிள் படிக்கிறோம்ல, ஆமாம், அதில் வந்து யார் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா சீகன் பால். அவரை பற்றி கூட கதை கேட்டிருக்கீங்களா, மிஷன் ஸ்டோரி? ஓ ஆமாம், இருக்கும். ஓகே ஓகேவா? இப்போ வாட் இஸ் பைபிள்ன்றதுக்கு உனக்கு ஆன்சர் கிடச்சிச்சா? கிடச்சிச்சு. தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களை நம்ம இன்னும் அதிகமாக பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பாக. ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? ஆ ஓகே. நீ பண்ணுறியா? ஏதோ மறந்துட்டோம் நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டேன். மெமரி வாஸ் பார்த்தீங்களா? சரி, இந்த பைபிள்லேருந்து இதுக்கு பைபிள் தானே தீம், அதுக்கு ரிலேட்டட் ஒரு மெமரி வாஸ் சொல்லித்தரட்டா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. சங்கீதம் 119:105. ஓகேவா? ஓகே, இவ்வளோ நேரம் கற்றுக்கிட்டதே இந்த வசனத்திலே கற்றுக்கிட்டாச்சா? ஆமாம் ஆமாம். எப்படி இருக்குது உன் கால்களுக்கு தீபம்? தீபம்னு விளக்கு சரியா? நீ எந்த வழியில் போகணும், கெட்ட வழியில் போகணும், நல்ல வழியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லித்தரேன். ஓகே, பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. ஓகேவா? வெளிச்சம் இருந்தால் தான் நீ கரெக்டாக போக முடியும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, ப்ரேயர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாமா? ஓ கண்டிப்பாக. அடுத்த வாரத்தில் அவங்கள பார்க்கலாம், சந்திக்கலாம். ஓகே, நீனே ப்ரேயர் பண்ணிடு. ஓகே, எல்லோரும் ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி பைபிளை பற்றி சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லோரும் கண்ணை மூடுங்க. அன்புள்ள இயேசப்பா, எந்த நேரத்துலேயும் ஆண்டவரே எங்களுக்கு பைபிளை பற்றி நிறைய விஷயத்த நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் கற்றுக்கிட்ட இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுடைய லைஃப்பில் யூஸ் பண்ண நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை ஞாபகத்தில் வச்சு நாங்கள்
டெய்லியும் பைபிள் ரீட் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நாங்கள் பைபிள் படிக்கும் போதும் இதில் உள்ள விஷயங்கள் எங்களுக்கு புரிய நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, பாய் பாய்.